குணமளிக்கக்கூடிய வல்லமையான இந்த குழந்தை இயேசுவிடமிருந்து நாம் அருள் வரங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் அனைவருமே சாட்சிகளாக இருக்கிறோம். பாரம்பரிய கிறிஸ்தவ இந்த நடைமுறைகளை விசுவாசத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பங்கு. அதையெல்லாம் நாம் மையப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த 2021 ஆசீர்வாதமான இந்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை இந்த குளமணிக்கக்கூடிய தெய்வீக நிகழ்வுகளை நாம் நடத்தலாம் என்று திட்டமிட்டோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலே நாம் குழுமியிருக்கிறோம். எனவே இந்த நாளை விசேஷ விதமாக நமக்கு நடத்தித்தர தந்தை ஆல்பர்ட் அவர்களும் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நாளை துவங்கி வைக்க நம்முடைய பங்கு தந்தை பாசத்திற்குரிய அருள்பணி பால் ஆண்டனி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை அவர்கள் சிறிய ஜபத்தோடு துவங்கி வைப்பார்கள். நாம் நம்பிக்கையோடு இந்த நிகழ்வினை நாம் துவங்குவோம். உத்வேகத்தோடு, புதிய எழுச்சியோடு, தாகத்தோடு நாம் துவங்குவோம். எங்களோடு தங்கும் இயேசுவே என்று அன்றைக்கு எம்மாவு சீடர்கள் கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களோடு தங்கினார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களுடைய மனக்கதவுகளை கண்களை எல்லாம் திறந்தார். இன்றைக்கு நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், எங்களோடு தங்கும் இயேசுவே என்று கேட்போம். அவருடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக்கொள்வோம். எனவே தந்தை அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் சொல்லி இந்த நிகழ்வினை துவங்கி வைப்பார்கள். ஜபத்தோடு இந்த எளிய நிகழ்வினை நாம் துவங்குவோம். இறையேசுவேல், அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவரும் எழுந்து நின்று இறை வேண்டலுக்கு நாம் கவனம் செலுத்துவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கண்களை மூடி அற்புத குழந்தை இயேசு நம் கண்முன் நிற்கிறார், குணம் தருகிறார், தெய்வீக குணமளிக்கும் வழிபாட்டிலே பங்கேற்கிறோம் என்று நாம் இறைவேண்டல் செய்வோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய மனதை ஒருங்கிணைப்பு செய்வோமாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்புமாக. தாயும் தந்தையுமான இறைவா, எமது ஆலய பாதுகாவலர், அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்திலே எமது இறைமகள் சமூகம் அத்துணை குடும்பங்களும் ஒன்றாக இணைந்து வந்து இறைவேண்டல் செய்யும் இவ்வேளையிலே உமது திருமகன் இயேசு, அற்புத குழந்தை இயேசு வினுடைய அன்பின் சாட்சிகளாக நாங்கள் விளங்குகிறோம், உறவின் சாட்சிகளாக நாங்கள் வாழ்கின்றோம். வழியும் உண்மையும் நானே என்று சொன்ன அந்த அற்புத குழந்தை இயேசு, ஆண்டவரும் கிறிஸ்துமான இறைமகன், நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அவரை நம்பிக்கையோடு துணிவோடு இன்றைய நாளிலே 2021 அடியெடுத்து வைத்து அவரை நம்பி எங்களுடைய வாழ்வை உறுதி செய்வதற்காக இந்த ஆலயத்திலே இந்த 10 கூடியிருக்கின்றோம். இந்த குணமளிக்கும் தெய்வீக இந்த இறை பிரசன்னத்திலே அவருடைய இறைமகன் இயேசு, திருமகன் இயேசு எங்களோடு இருக்கிறார், எங்களோடு வாசம் செய்கின்றார், எங்களை வழிநடத்தவிருக்கின்றார் என்ற உறுதியான கிறிஸ்துவ பற்றுறுதியோடு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கு ஒரே இறை சமூகமாக குடும்பமாக வந்து ஜெபிக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே உமது அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகன் இயேசுனுடைய அன்பின் சாட்சிகளாக விளங்கவும், இருளில் இருந்து அருள் வாழ்விற்கு ஏராளமான மக்களை எங்களுடைய வாழ்வின் வழியாக அழைத்து வரவும், துன்பப்படுபவர்களின் துயர்களை துடைத்து என்றுமே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே ஒருங்கிணைந்து துன்பங்களை துயரங்களை துயர்துடைக்கவும், இன்னும் ஏராளமான இளைஞர்கள் இளம்பெண்கள் அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்தை நாடி வந்து வாழ்விலே உயர்வதற்கும், வேலை வாய்ப்பினை பெற்று மகிழவும், பொருளாதாரத்திலே முன்னேற்றம் பெறவும், சமூக வாழ்விலே உண்மையான சமத்துவமிக்க மக்களாக வாழ்வதற்கு ஏற்றதொரு சூழலையும் இந்த அற்புத குழந்தை இயேசு வழியாக ஏராளமான வல்லபல செயல்களை, நல்ல செயல்களை, அற்புதங்களை, புதுமைகளை, ஆச்சரியங்களை நாங்கள் பெற்று என்றுமே மகிழ்வதற்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வியாழனும் எங்களுக்கு உறுதுணையாக அற்புத குழந்தை இயேசு விளங்குவார் என்ற உயிரோட்டமான அற்புத குழந்தை இயேசுடைய உயிரோட்டமான உள்ளுணர்வோடு
அத்துணை பக்தர்களையும் குழந்தை இயேசுவின் பக்தர்களையும் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே அற்புத குழந்தை இயேசு வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். அமரவும். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே இந்த குணமளிக்கும் வழிபாட்டை ஆண்டவரை தொழுவதற்கும் அவரோடு உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் ஏராளமான வல்லபல செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எமது ஆலய பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்திற்கு வந்துள்ள அருங்கொடை இயக்கத்தினுடைய இயக்குனர் தந்தை பேரறிஞர் திரு ஆல்பர்ட் அவர்களை எமது பங்கு மக்கள் சார்பாக மனமாற நாங்கள் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். அவருடைய ஆன்மீக பணி தொடர்ந்து இந்த பகுதியிலே தமிழக திருச்சபையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எமது இந்த தல திருச்சபையிலும் இடமலைப்பட்டி புதூர் பங்கு தல திருச்சபையிலும் உண்மையாகவே அவருடைய பணி இருக்கும் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே நாமும் வந்திருக்கின்றோம். 2021 அடியெடுத்து வைத்து பல செயல்களை நாம் விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கின்றோம். பல பொறுப்புகளை விட்டுவிட்டு அன்பு குடும்பங்கள் வந்திருக்கின்றீர்கள். உண்மையாகவே வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். ஆண்டவரும் வரவேற்கின்றார். இந்த நேரத்திலே புரிந்து கொள்வது இதுதான், ஆன்மீக வாழ்வு என்பது போராட்டம் நிறைந்த வாழ்வு. இந்த போராட்டம் நிறைந்த வாழ்விலே நாம் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து ஆன்மீகத்திலே முன்னேற வேண்டும். அதற்காகவே நமது பங்கு இறைமகள் குடும்பங்களுக்காகவும் ஜாதி மத இனம் கடந்து வேறுபாடுகளை அறுத்தடுத்து நாம் இறைவனில் இரண்டரை கலந்துள்ளோம், கலந்து இருக்கிறோம் என்ற உறுதிப்பாட்டினை எடுப்பதற்கும் எடுத்து வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த தலைமையேற்று நிகழ்த்தக்கூடிய பேரர் திரு ஆல்பர்ட் இயக்குனர் தந்தை அருங்கொடை இல்லம் நமது மறை மாவட்டம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, தந்தையோடு நாம் இணைந்து இறைவன் தந்தை வழியாக நம் வழியாக ஆன்மீகத்தை கட்டி எழுப்புகிறார். நம்முடைய வாழ்விலே எவ்வளோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், இடர்பாடுகள், இடிபாடுகள் அத்தனையும் கடந்து வருவதற்கு அற்புத குழந்தை இயேசு துணை புரிய வேண்டும், துணை புரிவார் என்ற உயிரோட்டமான உள்ளுணர்வோடு நாம் நம்முடைய இயக்குனர் தந்தை பேரறிஞர் ஆல்பர்ட் அவர்களை மனதார வரவேற்கின்றோம். அவரோடு இணைந்து வந்துள்ள இசைக்கருவிகள் மீட்டுகின்ற பாடல்கள் பாடுகின்ற அத்துணை சகோதரர்களையும் நாம் மனமுவந்து கரவொலி எழுப்பி அன்பு பங்கு மக்களாகிய நாம் இணைந்து வரவேற்று இந்த புனித நிகழ்வு 2021 தொடர்கிறது. இன்றைய நாளிலே தொடங்கப்படுகிறது. தொடர்ந்து ஏராளமான மக்கள் வர வேண்டும் திருத்தலம். ஆகவே மக்கள் வர வேண்டுமென்று நாம் இணைந்து இன்றைய வழிபாட்டிலே மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பங்கு குடும்பங்கள், அத்துணை இயக்கங்கள், பங்கேற்பு அமைப்புகள், பக்த சபைகள், அன்பியங்கள் என்னென்ன எல்லாம் நம்முடைய இந்த பங்கிலே முறைப்படி இயங்குகிறதோ அவ்வளோ நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டோடு வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் இந்த ஆன்மீக நிகழ்வுகளை பங்கேற்று இந்த ஆன்மீக வாழ்வு போராட்டம் நிறைந்த வாழ்வு, போராட்டம் நிறைந்த உலகிலே நாம் வெற்றி பெறுவதற்கு அற்புத குழந்தை இயேசு துணை புரிவார் என்ற உயிரோட்டமான உள்ளுணர்வோடு பங்கெடுத்து ஜெபிப்போமாக. தந்தையை நாம் மனம் உவந்து நல்ல பலத்த கரவொலி எழுப்பி வரவேற்று ஆன்மீகத்திலே நாம் முன்னேறுவோமாக. எழுந்து நிற்போம். என் சொல்லுங்க, அறிமுகம் செய்து வைத்த நம் பங்கு தந்தைக்கு கரங்கள் தட்டி நன்றி சொல்லும் வண்ணமாக கரங்கள் தட்டுவோம். உற்சாகமாக போது போது உங்கள் கைகளில் விவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 136 முதல் வசனத்தை படிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பெயர் அன்பு. பிரைஸ் தி லார்ட். பைபிளை கீழே வச்சிடலாம், பைபிளை கீழே வச்சிடலாம், பைபிளை கீழே வைங்க, கை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கை நல்லா உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா, சத்தம் எழுப்பி ஹாலேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, சத்தம் எழுப்பி ஆண்டவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, மூவரு தெய்வமே நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா.
கைகளை போடுங்க. இறை வார்த்தை சொல்கிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பிரைஸ் தி லார்ட். சத்தம் எழுப்பி சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் பாட போகிறோம். கை தட்டி பாடலாமா எல்லாரும்? கை தட்டி எல்லாரும். பாடு நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு, பாடுக. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். கைகளை தட்டி பாடு நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. சேர்ந்து பாடுங்க எல்லா நாவுகளும் சொல்லட்டும். வல்லவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் சொல்லுங்க. ஏரிக்கும் மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதி நாளில் இருந்து விடும். பாடலாம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதி நாளில் இருந்து விடும். கைகளை தட்டி நவாலே என்றும் பாடு. எல்லாரும் பாடுங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. கை தட்டுவோம். சென்ற ஆண்டு முழுவதும் கடவுள் செய்த அத்தனை செயல்களுக்காக கடவுளை நினைத்து நன்றி சொல்லுங்க. இறை வார்த்தை நீங்கள் படிக்க கேட்டீர்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்வது உண்மையான பேரன்பு அவரிடம் இருக்கிறது என்று சொல்லி மனசார கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பண் பாடி பாடுவோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நீழலுண்டு. பாடுங்க. சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நீழலுண்டு. பாடுங்க. கோரணாவும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நீழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். சொல்லலாம். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் விடும். நன்றியால், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாரும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடவுளை விட்டு தூர சென்றாலும் ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்து இந்த நாளிலே குழந்தை இயேசுவாக பிறந்து உங்கள் நடுவில் இருக்கிறார். அவரை நன்றி சொல்லி கரங்கள் தட்டி பாடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை காவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். பாடுங்க. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஏசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். பாடுங்க. ஏசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாரும் சொல்லுங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சொல்லுங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். கண்களை மூடுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி கடவுள் செய்த அத்தனை செயல்களை நினைத்து பாருங்க. சென்ற ஆண்டு முழுவதும் நீங்கள் கடினப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கூடவே இருந்த கடவுள் நம் அருள்நாதர் இயேசு. இது இந்த நாளிலே குழந்தை இயேசுவாக பிறந்திருக்கிறவரை வாயார வாழ்த்துங்க. கைகளை உயர்த்தி நீங்கள் எப்போதெல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் கடவுளுடைய கிருபை உங்கள் பக்கத்திலே வரப்போம். நீ எப்போதெல்லாம் கடவுளை நினைத்து வாயார புகழ்கிறீர்களோ அவருடைய நாமத்தை சொல்லி அவரை ஜெபிக்கிறீர்களோ அவருடைய அருளும் இரக்கமும் நம் குடும்பத்திற்கு வந்து சேரும். கைகளை உயர்த்தி கடவுள் நாமத்தை சொல்லி துதிப்போமா. இயேசு என்ற நாமம், அவருடைய பெயர் இம்மானுவேல், கூட வருகிற தெய்வம். வைக்கப்படாமல் ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி வாய் திறந்து துதிக்க. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு துதிங்க. வாய் திறந்து சத்தம் எழுப்பு. வைக்கப்படாதீங்க, வைக்கப்படாதீங்க. அருகில் இருப்பவங்க குரலை கேட்பான்னு நினைக்காதீங்க. நீங்கள் உன் குரலை பயன்படுத்தி இயேசுவேங்கிற வார்த்தையை சொல்லுங்க. இயேசுங்கிற நாமத்தை சொல்லுங்க. அவர் பெயரை சொல்லுங்க. அவர் பெயரை சொல்லுகிற பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். அவர் பெயரை சொல்லும் போது உங்களுக்கு கடவுளை இறக்கம் உங்கள் குடும்பத்தின் மீது வரும், உங்கள் பிள்ளைகள் மீது வரும், பிள்ளைகள் பிள்ளைகள் மீது வரும். சத்தம் எழுப்பி வாய் திறந்து இயேசுவே 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 இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவரை நாமத்தை சொல்லி துதிங்க. வெக்கப்படாதீங்க. வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வெக்கப்படாதீங்க. இயேசுவே 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 நாமம் போற்றப்படட்டும். உன் நாமம் மகிமைப்படட்டும். உனது பெயர் வெள்ளங்கட்டும். ஆண்டவரே, உன் பெயரை சொல்கிற அத்தனை பேரும் வாழ்வடைவார்கள். உன் பெயரை கேட்கிற அத்தனை பேரும் கிருபை பெறுவார்கள். சத்தம் எழுப்பி நாமத்தை சொல்லு மகளே மகனே. வாய் திறந்து வைக்கப்படாம கண்களை மூடு. வேடிக்கை பார்க்காதே. யாரெல்லாம் சொல்கிறாள் என்று கவனத்தை செலுத்தாதே. உன் நாவு கடவுள் பெயரை சொல்லட்டும். அறிக்கையிடு. அவர் நாமத்தை அறிக்கையிடு. வாய் திறந்து ரெண்டு கைகளை கும்பிடுங்க. ரெண்டு கைகளை கும்பிடுங்க. கண்களை மூடிய வண்ணமாக வைக்கப்படாதீங்க. கண்களை மூடுங்க. ரெண்டு கைகளை கும்பிட்டு இயேசு நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்க. சத்தம் எழுப்பி சத்தம் எழுப்பி சத்தம் எழுப்பி சத்தம் எழுப்பி அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை சொல்லுங்க. சொல்லிக்கொண்டே இருங்க. யாரெல்லாம் உன் பெயரை கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் உன்னை நேசிக்கிறார்களோ, உன் அன்பு பெருகட்டும் ஆண்டவரே, உன் இரக்கம் பெருகட்டும் ஆண்டவரே, உன் தயவு வரட்டும் ஆண்டவரே. சத்தம் எழுப்பி கூப்பி கூவி அழைங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. அந்த பிஞ்சு குழந்தை இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ள வருகிற நேரம், உங்கள் இதயத்துக்குள்ள வருகிற நேரம் இதோ. இந்த நாளிலே உங்கள் இதயத்துக்குள் வல்லும் வந்த உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்ற அந்த குழந்தை இயேசு கைகளை விரித்துக் கொண்டிருக்கிறார். கைகளை கும்பிட்டு அவர் நாமத்தை சொல்லுங்க. குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே 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 சொல்லிக்கொண்டே இருக்க.
குழந்தை இயேசுவே உமக்கு நன்றி, குழந்தை இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே மீண்டுமாக இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே கைகளை தட்டி பாடலாம் உற்சாகமாக எல்லாரும் எல்லாரும் கை தட்டி எல்லாரும் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே Hallelujah, me, Hallelujah, me,
रे कई उयरू कण मूड़ के वेपादी